தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய பாலம் பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டில் பாலம். தொட்டி பாலத்தோட நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1240 அடியா. அல்வா ஆரம்பிக்கிறாங்கண்ணா அல்வா. இந்த தர்பூசணி தோலை வச்சு அல்வா செய்யலாம்னு சொல்லியிருப்போம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு சிறப்பான அல்வா செய்யறது எப்படி? போற வழியில மாத்தூர் தொட்டி பாளையம் தண்ணி போற பாலம் இருக்குதான். அதுக்கு வந்து 60 ரூபா வாங்குறாங்க. தண்ணி போறதுக்கே நம்ம போறதுக்கு அதான் நான் கேட்டேன். வண்டி போற பாலமா தண்ணி போற பாலமா? தண்ணி போற பாலம் தாங்க. டிக்கெட் என்னமோ 50 ரூபா தான். சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரமா இருக்குதானே அந்த பாலம். பாத்துடணா வந்தாச்சு. பத்து ரூபாய்ங்களா? விட்டுங்க. என்ன இருக்கு? சூப்பரா இருக்கு. ஐயா டிக்கெட் எடுக்கலையா? எடுக்கணும் ஐயா. எவ்வளவு செலவானு பரவல, 5 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போய். பெருமையை பத்தி சொல்லுங்க. இதனோட பெருமையை பற்றி சரி வைக்கணும்னா விவசாயத்துக்காக இந்த பாலத்தை கட்டி தண்ணிய பட்டண கால்வாய்க்கு கொண்டு போறாங்க. ஏன் கட்டினது யாருங்க? காமராஜர் ஆட்சியில அவருடைய முயற்சியினால் கட்டப்பட்டது. இந்த தண்ணி எந்தெந்த ஊருக்கெல்லாம் விவசாயத்துக்கு பயன்படுத்துங்க? காப்பி கார்டன் இடம் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் இடம் காப்பி கார்டு. அடுத்து இணையம், அடுத்து தேங்காய்பட்டணம் கைச்சுண்டி போன்ற இடத்துல விவசாயத்துக்காகவும் குடிநீருக்காகவும் பயன்படுகிறது. அந்த இடத்துல உப்பு தண்ணி கடலை விட்டு மேலே ஏறும்போது இந்த டேம்ல சிட்டா டேம்ல இந்த தண்ணியை திறந்து விட்டு அந்த தண்ணியை அவுட் பண்ணுவாங்க. அவுட் பண்ணும்போது இந்த தண்ணி தான் அவங்களுக்கு குடிக்க பிரயோஜனப்படும். குளிக்க போகணுன்றவங்க இந்த பாலத்துக்கு கீழே போகலாம், இல்லை சுற்றி பார்க்கணுன்றவங்க இந்த லைனில் மேலே போயிடலாம். அடா 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 செம்மையாக இருக்கா? தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய பாலம் பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டில் பாலம். இதை வந்து தொட்டி பாலம்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரி மக்கள் இதை வந்து செல்லமா தொட்டில் பாலம் சொல்லுவாங்க. எதனால இது வந்து தொட்டில் பாலம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு மலைக்கு நடுவுல தொட்டில் போல அமைஞ்சிருக்கிறதால இந்த ஊர் மக்கள் இது தொட்டில் பாலம் சொல்லுவாங்க. பெருந்தலைவர் காமராஜர் அந்த பேரில் 1962 அவர் வந்து சிஎம்மா இருந்தார். அந்த நேரத்தில் கன்னியாகுமரித்துக்கு அவர் விசிட் வரும்போது இந்த ஏரியாவை பார்த்துருக்காரு. அவ்வளோ வறட்சியில் இருந்த இடம் இது. ஸோ இன்னைக்கு விவசாயத்தில் இவ்வளோ பச்சை பச்சைன்னு சுற்றி பார்த்தாலே தெரிய தென்னந்தோப்புகள் ரப்பர் மரங்கள் இந்த அளவு செழிப்பாக இருக்கிறது காரணமே ஐயா தான். இது 1962 ஆரம்பித்த பிளான். இந்த எப்படா இந்த ஊருக்கு தண்ணி கொண்டு வரலாம்னு யோசிக்கும் போது படிக்காத மேதைன்னு நிரூபித்து தொட்டியில் தண்ணியை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு கொடுத்தாரு. இன்றைக்கி இயற்கையில் நம்பர் 1 நிற்கிறாங்க நம்ம சவுத்தில். ஸோ 1962 ஆரம்பித்து 69 தான் இதை கட்டி முடித்தாங்களே அவருடைய பீரியட்லே. மக்களுக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து பேச்சு பாறையிலேருந்து தான் எல்லா இடத்துக்கும் இங்கே தண்ணி வருது. இதனுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா சும்மா 1 கிலோமீட்டர் இருக்கும் போது பாலம் மட்டுமே. இந்த ஏரியாவில் வந்து நல்ல லொக்கேஷனாக இருக்குது. ஐயா இந்த தொட்டி பாலத்தோட நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1240 அடியா. கிட்டத்தட்ட இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 32. இங்கே குஞ்சு பார்த்து சொல்லு, ஒன்றும் டவுட்டில் இருந்தால் ஒன்றும் திட்டமாட்டாங்க. கடல் மட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1200 உயரம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 28 பீமால் இது வந்து தாங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பீமோட சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 32 சதுரடி. கன்னியாகுமரியில் இருக்கிற ஆறில் இந்த பர்லி ஆறு தான் ஆழமான ஆறு. இதில் வந்து குளிக்க வரவங்க சேஃப்டிக்காக குளிக்கணும். தண்ணி கனமாக வரும், படியில் உட்காந்து குளிச்சுட்டு அப்படியே போயிடுங்க. நான் இப்போ நிறைய பேர் நினச்சிப்பாங்கன்னா தொட்டில் பாலம் அங்கே ஆரம்பித்து அது கிட்டத்தட்ட 1 லேருந்து 1.5 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். அதில் வந்துட்டு திரும்ப போய் முன்னாடி உள்ள பாதையில் இறங்கி தான் போய் குளிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்கண்ணா. அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நீங்கள் தொட்டில் பாலம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு படியேட்டு ஒன்று இறங்குது. தொட்டில் பாலம் முடிகிற இடத்துல படியேட்டில் இறங்கினோம்னா அப்படியே போய் குளிச்சுட்டு நீங்கள் அப்படியே நம்ம அடுத்த படியேட்டில் இருந்தீங்கன்னா வண்டி நிற்கிற இடத்துக்கு போயிடலாம். வீடுன்னு இருந்தால் தோட்டத்து வசப்படி இருக்கும், தெரு வசப்படி இருக்கும். பாலம்னு இருந்தால் ஏற வழியும் இருக்கும், இறங்குற வழியும் இருக்கும். நான் மேல இருந்து இப்ப கீழே வந்துட்டேன்னா நம்ம இருக்கே சொல்லிருப்போம். கட்டிட்டு போயிட்டாரு ஐயா, அதுக்கப்புறம் ஆறு விட்டுருக்காரு. எஸ்டா பெட்டி மாறோம்னா அதை வச்சு பயன்படுத்திக்கலாம். ஐயா கட்டிட்டு போயிட்டாரு, நான் மக்கள் தோட்டத்தை மாற்ற முடியும்.
ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. 1969 இந்த பாலம் கட்டும் போது பார்த்தீங்கன்னா நடந்த செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1,290,000 செலவாயிருக்குது ஐயா கட்டும் போது. இந்த பாலம் ஐயா கட்டும் போதுனா இப்போ 1969 பார்த்துங்க. அதே மாதிரி இப்போ கன்னியாகுமரி காஷ்மீருக்கு மொத்த செலவு என்ன ஆகுதுன்ட்டு வீடியோ கடைசியில் பாருங்கள். நாங்கள் ஒன்றொன்னா நோட் பண்ணிட்டு வரோம். தினமும் 10 ரூபாய்க்கு ஒரு பைனாப்பிள் வாங்கணும், அதை கூட நோட் பண்ணி தான் வச்சுருக்கோம். பப்ளிக் டாய்லெட் போட்டு நோட் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லை, நம்ம பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர் கட்டினதே சிறப்பான சம்பவம் இதுதான். இது இல்லாமல் ஊரப்பட்ட டேம் தமிழ்நாட்டுக்குள்ளே கட்டி ஒரு 7-8 டேம் அவரோட சொந்த முயற்சியில் கட்டியிருக்காரு அவர் சிஎம் பீரியடில். அவருடைய பிறந்த நாளுக்காக வந்திருக்கிறோம். இன்னைக்கு அவர் நைட்டுக்கு வந்து நமக்கு பிரியாணி பண்ணி தரேன் இருக்காரு. அதுக்கு முன்னே அவருக்கு நம்ம அல்வா கொடுக்குறோம். அதாவது எதில் அல்வா கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா தர்பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பழத்தை நீக்கிட்டு அதனுடைய தோலில் வந்து அல்வா பண்ணுறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கணேசனுடைய வீடு பார்த்துருப்பீங்க, அவங்க அக்கா வீடு. அந்த தர்பூசணி தோலை வச்சு அல்வா செய்யலாம்னு சொல்லியிருப்போம். அந்த அல்வா தான் எப்படி செய்யணும் அதுதான் முக்கியமானதுண்ணா. இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா, தர்பூசணி வாங்கிட்டு வரும்போதே நம்ம அல்வாக்கெல்லாம் பொருள் வாங்கிட்டு வர மாட்டோம். ஸோ வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தான் பண்ணுவோம். இப்போ நார்மலாக அல்வாலாம் பார்த்தோம்னா பால், மில்க்மேடு, கோவா இதெல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க. ஸோ இது நீங்கள் தேவையான பொருள் பார்க்கும்போதே தெரியும். அந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு சிறப்பான அல்வா செய்யறது எப்படி? நீங்களும் இந்த கோடை கால வெயிலில் கண்டிப்பாக தர்பூசணி வாங்குவீங்க. தோலை என்னடா பண்ணுறதுன்னு பார்த்துட்டு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ விட்டுறாதீங்க. அந்த தோலை வச்சு நாங்கள் செய்கிற மாதிரி சூப்பரான முறையில் ஒரு அல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். 200க்கு மேற்பட்ட புது விதமான சமையல் இதுவும் ஒன்று. சமைக்கிறதுக்கு நாங்க ரெடி, சாப்பிட நீங்க ரெடியா? காமெடி விட்டுட்டா? நேத்து சாப்பிட்ட பழத்துல மீந்த தோலை வச்சு இன்னைக்கு வந்து அருமையான தர்பூசணி தோல் அல்வா செய்ய போறோம்னா மக்களுக்கு தான் நேத்து இங்க இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு தான் நேத்து சாப்பிட்ட தோல் நினைச்சு போறாங்க. தர்பீஸ், காசிரி பவுடர், திராட்சை, முந்திரி பருப்பு, சர்க்கரை, நெய், இதுல இருந்து எடுக்கப்பட்ட தோல் தர்பூசணி வெள்ள தோல்னா நல்லா சீவி எடுத்து வச்சிருக்கோம். அல்வா சாப்பிடாத ஆளும் இல்ல, அல்வா குடுக்காத ஆளும் இல்லடா. இவனுக்கு அல்வா குடுக்கறதுக்கு ஆளே இல்ல, இருந்தது குடுத்துட்டு போயிடுச்சு. அல்வா என்ன பிடிக்கா? குடுக்கற அல்வா தான் பிடிக்கும். அவர் அந்த குடுக்கற அல்வா சொல்லல, குடுக்கற அல்வா சொல்றாருடா. மனசு அப்படி கொடுத்தா தானே எனக்கு தோல் கிடைக்கும். ஓஹோ, பழம் வாங்கினது நான்ரா அங்கட்ற கத்தியாலே பயன்படுத்தணும். சொல்லிட்டாரு பாருங்க. தர்பூசணி மேல உள்ள தோலை எடுத்தாச்சு, உள்ள உள்ள பழத்தையும் எடுத்துட்டாங்க. இது அந்த வெள்ளையான சதைகள், இதில் தான் அல்வா பண்ண போறோம். அதுக்கு நம்ம பொடியா இதை தயார் பண்ணிக்கிறோம். சீவி எடுக்கிறீங்க? ஆமாம். கணேஷ் அண்ணன் வீட்டுக்கு முன்னாடி இருந்த அழகை பார்த்துருப்போம், இப்ப வாங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அழகை பார்க்க போலாம். அல்வா கிண்ட அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். என்ன இல்லைண்ணா, இது வந்து பிளா இலை. கேரளாவில் கிடைக்கக்கூடிய கொடம்புலிணா, அந்த கொடம்புலியோட மரந்தா இது. இதில் எங்கேயாச்சும் அந்த ஒரு பழம் இருக்குமான்னு சொல்லி பார்த்தேன், எதுவும் இல்லை. அதனால கேரளாவிலேருந்து கொடம்புலி வாங்கிட்டு நான் வீட்டுக்கு எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே தான் விளைச்சல் அதிகம், ஆனால் இப்போதைக்கு காய் இல்லை. இல்லை விட்டிங்களா, எவ்வளோ தண்ணி வருது கழுவுனுதா? இல்லை பூசணிக்காய் தோலில் உள்ள தண்ணிங்கண்ணா. 12 கிலோ வந்து நம்ம தர்பூசணி எடுத்தோம்னா அதில் கால்வாசி சாப்பிட்றதுக்கு எடுத்தாச்சு. மீதி 3/4 கணக்கு பார்த்தோம்னா ஒரு 8 கிலோ. அந்த 8 கிலோவில் உண்டான தோல், அதுக்கு வந்து 300 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். ஒரு 100 கிராம் அளவு முந்திரி சேர்த்துக்கிறோம், ஒரு 75 கிராம் திராட்சை சேர்த்துக்கிறோம். நல்ல நெய்யில் சேர்த்து பொன்னிறமாக அடு வறுத்துக்கிறோம். தர்பூசணி இறக்கிறோம். எப்படி இறக்கணும்னா எவ்வளோ நேரம் கிண்டல் ஜாய்?
ஆனால் அந்த தர்பூசணி தோலில் உள்ள தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும்ண்ணா. கிட்டத்தட்ட நம்ம வெள்ளைப்பூசணிக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த வெள்ளைப்பூசணிக்காய் அல்வா செய்யும் போது எப்படி செய்வோம் அந்த அளவுக்கு சுண்ட வைக்கணும். தொடர்ந்து கிண்டாம தேண்டி விடுங்களா, ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விட்டோம்னா இதில் வருது பார்த்தீங்களா தண்ணி, இந்த தண்ணி எல்லாம் அப்படியே சுண்டிக்கிட்டே வரும். அது மொத்தம் ரொம்ப ட்ரை ஆகணும், எல்லாம் தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கிறோம் மறுபடியும், ஏன்னா அல்வா அப்படின்ற பட்சத்தில் நல்ல பல பல பழப்பெல்லாம் இருக்கணும்ண்ணா. அது நெய்யிலே இருக்கணும், நெய் வாசம் இருந்துக்கிட்டே இருக்கணும். காரணம் என்னென்னு பார்த்தோம்னா தோலில் வாசமும் இருக்காது சுவையும் இருக்காது. இப்போ ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய். இன்னொரு ரீசன், நம்ம நெய் எந்த அளவு சேர்க்குறோமோ அல்வா வந்து ஒட்டக்கூடாது, அப்படியே அந்த பாத்திரத்தில் சுற்றணும். அதுக்கு காரணம் அந்த நெய் தான். ஒரு சிட்டிகை அளவுக்கு சிகப்பு கலர், ஏன்னா இந்த மாதிரி கொடுத்தா தான் குழந்தைங்க விருப்பப்படுவாங்க. அளவுக்கு சர்க்கரை சேர்க்கறோம்னா, நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்தோம்னா அதோடைய கலர் வராது, கருப்பா இருக்கும். அதுக்காக வெள்ளை சர்க்கரை சேர்க்கிறோம். இந்த சர்க்கரையும் நெய்யும் சேர்ந்து அந்த பாவை அப்படியே, சர்க்கரை பாவை அப்படியே தள்ள 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 அப்படியே அந்த நம்ம தோல் வந்து அப்படி சுண்டு சுண்ட ஒட்டு அது அல்வா பதம், அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த மாதிரி பதம் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே ரெண்டு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்துடும் அழகாக சூப்பராக. சார் செம்மையாக வந்துச்சா, என்ன போட்டிங்க பாட்டி? கட்டஞ்சாயாவா? செம்மண்ணா செம்மண்ணா, சூப்பராக வருது. காசி அல்வா தோத்துரும் போகுது ஜாங், அந்த அளவுக்கு சுவை நல்லா இருக்காங்கன்னா நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு தூக்கி போகிற பொருளில் ஒரு உணவு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் நண்பர்களோட இந்த மாதிரி விதவிதமாலாம் சாப்பிட்ணா, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு கட்டுறது கையில் கூப்பிடுங்க. கட்டுறது கையில் விட்டு எங்கள் குடும்பத்தோடு வந்து சமைச்சு கொடுக்க நாங்கள் தயார். சாப்பிட நீங்கள் தயாரா? நான் கூட இல்லை, எங்கடா அல்வா பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன். பர்ஃபெக்டாக அல்வா பண்ணி எடுத்தாங்கன்னா கேரட் அல்வா மாதிரி தெரியுதுண்ணா. இப்போ வந்து அல்வா பண்ணி தந்துருக்காங்களா, அடுத்தது பழம் வாங்கினா பக்கோடா போட்டு தரேன்னு சொல்லிருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாண்ணா? பக்கோடா சும்மா தக தகன்னு மின்னுதானா, அம்சமா இறக்கி அற்புதமா சாப்பிட்டுட்டு டேஸ்ட் சொல்றேண்ணா. நம்ம கணேசன் முதல்ல சொல்றாரு, அப்புறமா நாம சொல்றேண்ணா. வாழை இலையில் கர்பூசணி தோல் அல்வா. நம்ம கண்டிகள் ஒட்டாம வரணும். நம்ம கணேசன் பிறந்தநாள் சென்றாயம் கொண்டு போயிட்டு அல்வா கொடுக்க போறாரு. அல்வா கொடுக்கறது இவரு தானே பேமஸா? பேமஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரசிகர் கணேசன் அண்ணா அவர் நம்மளை வர வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே அவர் வந்து செப்பு தான், நிறைய இடத்துலலாம் வந்து சமைச்சுன்னு இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள், அதனால அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு பிரியாணி ரெடி பண்ணி கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துறாரு. நாம் அவருக்கு அல்வாவை கொடுத்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. வாழ்த்துக்கள் அண்ணா. வாழ்த்துக்கள் ஐயா. ஒரு தேவையில்லாம தூர போடுற ஒரு பொருளையும் கூட ஒரு சொல்லுவாங்கல்ல கல்லையும் கலனையும் ஆக்குற மாதிரி, அந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க. சில பேர் நினைப்பாங்க இது நடா பண்ணுவா நம்ம காமெடி பண்றாரு, அப்படியே ஏதாவது சந்தேகம் உள்ளவங்க நம்ம உங்க டீமை கூப்பிட்டு செய்ய வச்சு சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இதோட எஃபெக்ட் அல்லது இதோட டேஸ்ட்டு இதோட ஹெல்த் பெனிஃபிட் எல்லாமே தெரியும். கண்டிப்பாக இதை வந்து ஒரு காமெடி ஒரு இது என்னமோ பண்ணுறாங்க அப்படி நினைக்கிறவங்க இருந்தாங்கன்னா, அப்படி இல்லைன்னா இவங்க ஊர் பக்கத்தில் ஒரு நாள் போங்க, அவங்க சொந்த செலவுலேயே கண்டிப்பாக கிண்டி இதே மாதிரி தருவாங்க. கண்டிப்பாக தருவாங்க. இப்போ வந்து அவங்க நம்ம ஊருக்கு வர வேண்டாம், இப்போ நம்மளோட பயணம் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை அந்த ஊர்ல உள்ளவங்க நம்மளை தொடர்பு கொண்டாங்கன்னா நம்ம அவங்கள போய் பார்த்துக்கலாம். இதே மாதிரி வித்தியாசமான உணவும் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அருமையா இருந்துச்சு. யாம் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெற வேண்டும். நீங்களும் சாப்பிடுங்க. நல்லா இருந்துச்சு. அடுத்து கேக்குறாங்க நல்லா இருந்துச்சுங்களா? அமுக்கு டுமுக்கு டமால் உண்மையுமே செம்மையா இருக்கு. 200க்கு மேற்பட்ட புது விதமான சமையல் இதுவும் தூக்கி போடக்கூடிய ஒரு தர்பூசணி தோலை எப்படி ஸ்வீட்டாக மாற்றலான்றதையும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் வந்து அல்வாவில் கலர் சேர்த்துருக்குறோம். என்றைக்குமே கட்டுறது கையளவு கலர் பவுடர் பயன்படுத்த மாட்டேன்னு தெரியும். ஆனால் இது அல்வா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் வந்துடும், ஒரு ஈர்ப்பே இருக்காது அல்வாவுக்கு. அதனால தான் கொஞ்சம் கலர் சேர்த்துருக்கோம், வேறு எந்த ஒரு தவறுக்காக நாங்கள் சேர்க்கலை. பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்காரு, நம்ம அவருக்கு அல்வா கொடுத்துருக்குறோம். இதே மாதிரி புது விதமான சமையல்லாம் பார்க்கணுன்னா எங்க கட்டுறது கையாளு சேனல பாருங்க. எங்க கட்டுறது கையாளு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. Facebookல பேஜ் இருக்கு, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தர்பூசணி தோலை வேஸ்ட் பண்ணாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு சமையலோட உங்களை சந்திக்கிறோம்.